மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அவங்க டீச்சர் கிட்ட, டீச்சர் டீச்சர், லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு போதுமா இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டதும் டீச்சர் சிரிச்சுக்கிட்டேன், சரி நான் உனக்கு பதில் சொல்கிறேன், எனக்காக நீ ஒரு உதவி பண்ண, அதோ அங்கே ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் போய் எனக்கு ஒரு ஆப்பிள் பறிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் ஓடி போய் அந்த மரத்தில் கல்ல இருந்து ஆப்பிள் பறிக்க ட்ரை பண்ணுறான். முடியலை, சரி மரத்து மேலே ஏறி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி பறிக்க ட்ரை பண்ணுறான், அப்படியும் முடியலை. டீச்சர்கிட்ட வந்து, டீச்சர் நான் பறிக்க ட்ரை பண்ணேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறான். டீச்சர், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா, உன் ஃப்ரெண்டு யாரையாவது கூட்டிகிட்டு போய் பறிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்த மேலே ஒருத்தன் ஏறி அந்த ஆப்பிளை பறிக்க ட்ரை பண்ணுறாங்க. முடியாமல் மறுபடியும் டீச்சர்கிட்ட போயிட்டு, டீச்சர் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம், எங்களால் பறிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். டீச்சர் உடனே, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன், இல்லை டீச்சர் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பறிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பையன் மேலே இன்னொரு பையன் ஏறி ஏறி அந்த ஆப்பிளை பறிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு மூணு பசங்க ஏறினதுமே அந்த பசங்கள்லாம் கீழே விழுந்து அவங்க கை கால்லாம் கொஞ்சம் அடிபட்டுருது. அந்த பையன் ஓடி போய் டீச்சர்கிட்ட, டீச்சர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆப்பிளை பறிக்க ட்ரை பண்ணோம், அப்படி இருந்தோம் எங்களால் முடியல டீச்சர், சாரி டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு பத்தாது, நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அப்போ தான் நீ ஒரு விஷயத்தை அடைய கஷ்டப்படுற, ஒரு விஷயத்த உன்னால் பண்ண முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு அறிவாளி ஃப்ரெண்டு ஒருத்த மேலே ஒருத்த ஏறுனா ஆப்பிளை பறிக்க முடியாது, நம்ம யாராவது ஒருத்தவங்களாவது போய் ஏணி எடுத்துகிட்டு வந்து பறிக்க ட்ரை பண்ணலான்னு உனக்கு நல்ல ஐடியா கொடுப்பான்னு சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன, இந்த உலகத்திலே நம்ம அப்பா அம்மாக்கு அப்புறமா எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நம்ம நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க ட்ரை பண்ணோம், அப்போ தான் லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண கஷ்டப்படும் போதோ இல்லை நம்ம லைஃப்பில் டவுன் ஆகும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தூக்கி விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் பார்க்கலாம். பை பை.